ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரோசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோர் குழம்பு, அது கூட வடையும் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு கெட்டியான தயிரை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா அடிச்சுக்கோங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா கிரீமியா நல்லா கட்டி இல்லாம அடிச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப இதுக்கான அரவையை நம்ம பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய சில்லு தேங்காய் எடுத்துக்கிறாங்க. காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால மூணு பச்சை மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி, தத்தனையும் ஒரு ஹாஃப் அன் அவரை ஊற வச்சிருக்கோங்க. தத்தனையும் சேர்த்துக்கலாம். நல்லா விழுதா அரைச்சி எடுத்துடலாங்க. அரைச்ச மசாலாவை நம்ம கலந்து வச்சிருக்கோம் தயிரில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க மிக்சர் ஜார்ல. இதுல தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு கலந்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கூட, இது கூட ரெண்டு வரமிளகாய் உடைச்சி சேர்த்துக்கிறாங்க. கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க மோர் குழம்பு அதை காய்ச்சி விட்டுடலாம். நல்லா நுரக்கட்டி வந்ததும் இறக்கிடலாம், கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளேம் ஹைல வச்சிடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறோங்க. மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வந்துருச்சுங்க. கேஸ் அமர்த்திட்டு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடை செய்யறதுக்கு கடலை பருப்பை ஒரு டம்ளர் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரமா ஊற வச்சிருக்கோங்க. அதாவது பட்டாணி பருப்புன்னு சொல்லிங்க பாத்தீங்களா, அது இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சிடலாம் மூணு வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஃபர்ஸ்ட் இதை நல்லா சுற்றி எடுத்துடலாங்க. ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு நல்லா கொர கொரப்பா அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல பொடி பொடியா நறுக்குனா ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, இது கூட கொத்தமல்லி, இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உப்பு சரியா இருந்தா விட்டுலாம். உப்பு பத்தாட்டி லைட்டா தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சரியா இருந்தது. எல்லாத்தையும் நான் கலந்துடுறேன். குட்டி குட்டி வடையா நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது போல குட்டி குட்டி வடையா தட்டி போட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு சின்ன சின்னதா இருந்தாதான் நல்லா மோர்ல வந்து நல்லா ஊறும். லைட்டா அப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ மந்தமா இருக்காது நம்மளுக்கு. வடை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுடலாம். வடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திடலாம். வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா வடையும் நான் பொறிச்சு எடுத்துட்டு, இது போல குட்டி குட்டியா இருந்தா நம்மளுக்கு மோர் குழம்புல ஊறுறப்போ நல்லா உள்ள இறங்கும் மோர் குழம்பெல்லாம். மோர் குழம்புல நம்ம வடைய போட்டுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஊற வச்சிருங்க. 10-15 மினிட்ஸ் ஊறினாவே போதும். ஸோ மோர் குழம்பும் வடையும் எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்க, இந்த வெயில் காலத்துக்கு இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாரோசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரோசி கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.